நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மறைந்திருக்கிறது வெளிச்சத்துக்கு வரும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மறைவா இருக்கிறது வெளிச்சத்துக்கு வரும், வெளியே வரும். ஹல்லேலூயா. அவன் விறகை போடும் பொழுது தான், விறகு அதாவது போடும் பொழுது தான் அங்கே ஒரு ஒரு சர்ப்பம் ஒரு பாம்பு வெளியே வந்து அவன் கையை பிடிச்சிக்கிச்சான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அங்கே இந்த விறகுன்னு சொல்லும் பொழுது என்னது? ஜெபம். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க தான் மறைந்திருக்கிற இருள் வெளியே வரும். நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க தான் மறைந்திருக்கிறது வெளியே வரும். ஹல்லேலூயா. நம்ம ஒரு அளவாக ஜெபிக்கிறோம், அங்கே போய் அங்கே ஆல்ரெடி நெருப்பு பிரிஞ்சிக்கிட்டு இருக்குது, அங்கே ஆல்ரெடி நெருப்பு பிரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அவன் இன்னும் விறகை தூக்கி போடுகிறான், இன்னும் அதிகமாக போடுறான். ஏன்னா நெருப்பு அணையக்கூடாது, நெருப்பு அணையக்கூடாது. இன்னும் அதிகமாக விறகை உள்ளே போடும் பொழுது மறந்துட்டிருந்த அந்த விரின் பாம்பினது வெளியே வந்து அவன் கையை பிடிச்சிருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் நீங்கள் அதிகமாக செபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அக்னி மூலியமாய் உங்களுக்குள்ள மறைந்திருக்கிற பொல்லாத ஆவிகளை வெளியே கொண்டு வருவார். நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஏன் ஆண்டு உங்களை ஜெபிக்க சொல்கிறாரு? நீங்கள் காரியங்களை பெற்றுக்கொள்றதுக்கு மாத்திரமல்ல, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற பொல்லாததையும் வெளியே கொண்டு வர்றதுக்கு. ஹல்லேலூயா. ஒரே காரியம்தான், ஜெபம் ஜெபிக்கிறீங்க, ஆனால் அந்த ஜெபத்தில் உங்களுக்குள்ள மறைந்திருக்கிற இருள் வெளியே வரும், உங்களுக்குள்ள மறைந்திருக்கிற அசுத்தாவி வெளியே வரும். ஹல்லேலூயா. அப்போ அதனால தான் ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபம் இல்லாத மனுஷன் சாத்தானுக்கு ரொம்ப பிரியமான ஒரு ஆலயம், பிரியமான ஒரு வீடு. அதான் நீங்கள் அதிகமாக செபிக்க, நீங்கள் செபிக்க 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 அக்னி அதிகரிக்க ஆரம்பிக்கும். விறகை போட போட தான் அக்னி எரியும், இன்னும் அதிகமாக எரியும். அதே போல் நீங்கள் செபிக்க செபிக்க இன்னும் அக்னி அனலாய் மாறுவீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற இருளான ஆவிகள் குடியிருக்க முடியாது, அங்கே தங்கி இருக்க முடியாது. அதனால அது நிலையே வந்துடும், அது மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் செபிக்க செபிக்க தான் உங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் தொழிலையும் உங்களோட வியாபாரத்திலையும் ஊழியத்திலையும் மறந்திருக்கிற ஆவிகள் வெளியே வரும். அப்போ தான் உங்களுக்கு என்னன்னு தெரியும், அது என்ன என்று உங்களுக்கு புரிய வரும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம், சேர்ச்சுக்கு வெளியே நிற்கும் பொழுது ரொம்ப நார்மலாக நல்ல ஒரு நார்மலான மனுஷங்களை பேசிகிட்டு இருப்பாங்க. சேர்ச்சு உள்ளுக்கு வந்தோடனே தலை சுற்ற ஆரம்பிச்சிடும், வாந்தி வர ஆரம்பிச்சிடும், அவங்களால வந்து எதையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அப்படியெல்லாம் மண்டலாக பின்தாங்காயிரும், ஸ்டார்ஸ் மாதிரி நட்சத்திரங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும், மூன்று மூன்றாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன் எதனால நடக்குது? இதுதான் காரணம். ஏன்னா ஜெபிக்கிற இடத்துல, ஜெபம் இருக்கிற இடத்துல, ஜெபிக்கிற மனுஷன் இடத்துல அசுத்தாவிகள் மறைந்திருக்க முடியாது, வெளியே வந்துடும். இன்றைக்கி நம்ம எனக்கு அசுத்தாவி வந்துருச்சு, என்னை அட்டாக் பண்ணுறான், பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் நீங்கள் ஜெபிச்சாலே உங்களுக்குள்ளே இருக்குது வெளியே வந்துடும், வெளியே வந்துடும். யூ டோன்ட் ஹேவ் டு டிபெண்ட் ஆன் பீப்பிள். ஹல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு வாரமும் ஜெபத்தை குறித்து விசுவாசத்தை குறித்து தேவன் பேசுறமா உங்களை எழுப்பி விடுகிறார். நீங்கள் தொடர்ச்சியாக ஜெபிக்கணும். நீங்கள் ஒரு வாரம் ஜெபிப்பீங்க, ரெண்டு வாரம் ஜெபிப்பீங்க, மூணாவது வாரம் அப்படியே படுத்துருவீங்க, கேட்டால் இலைப்பாறுதல் எடுத்துருக்கேன்னு, ஓய்வு ஓய்வு எடுக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு. ஹல்லேலூயா. ஆனால் பவுல் அங்கே விடாமல் விறகை தூக்கி போட்டுட்டு இருக்கிறார். எதனால? எதுக்காக? அவங்கள அனலாக வச்சுக்கிறாங்க, குளிராக இருக்குது, நான் அனலாக இருக்கணும், குளிர் காயணும்னு சொல்லி. நம்ம இன்னைக்கு குளிராக இருக்கிறது தான் பெட்டர், அனல் வேணான்றோம். அதனால தான் வெளிப்பட்டிருக்குது, குளிரும் அல்லாமல் அனலும் இல்லாத கிறிஸ்தவர்கள். அதான் நம்ம. ஹல்லேலூயா. நம்ம மேக்ஸிமமாக நம்மளை ஃபயராக மாற்றணும், பக்கத்தில் பசங்க மேக்ஸிமமாக மேக்ஸிமமாக. ஹல்லேலூயா. அப்போ நம்ம அதிகமாக ஜெபத்தில் போகும் பொழுது அதிகமாக அனலாய் மாறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆரம்ப நாட்கள் அமைதியாக இருந்துச்சு, ஆனால் இப்போ போக போக அது என்ன மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ தான் அது கலரை காமிக்குது, சொல்லுங்கள், கலரை காமிக்குது. இப்போ தான் அது ரொம்ப எரிச்சலாகுது, கோபம் படுது, ரொம்ப இமோஷ்னலாக மாறுது. ஏன்? அந்த செப வல்லமை தாங்க முடியல, செப வல்லமை தாங்க முடியல. இப்போ அது ரியல் கலரை காமிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது கொஞ்சம் கொஞ்சமாக திருடுவோம், கொள்ளவும், அழித்து கொண்டு இருந்துச்சு. இப்போ ரொம்ப அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்கள் ப்ரே பண்ண நினைக்குதுன்னா சீக்கிரமே வேலையை முடிச்சிடணும், சீக்கிரமே வேலையை முடிச்சிடணும் சொல்லணும். ரொம்ப அதிகமாக வேகமாக அது கிரியைகளை செய்யும். ஹல்லேலூயா. நீங்கள் ப்ரே பண்ண தான் நிறையா இருளின் காரியங்கள் வெளியே வரும், மறைஞ்சிருக்கிற காரியங்கள் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூ சீ, காட் வில் எக்ஸ்போஸ் டு யூ எவ்ரி சீக்ரெட் தட் யூ நீட் டு நோ. உங்களுக்கு தெரியவனை எல்லா காரியத்தையும் தேவன் வெளிச்சத்து கொண்டு வருவார். நீங்கள் செபிக்க ஆரம்பித்தால் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் அசுத்தாவிகள் மாத்திரம் கிடையாது, சில ரகசியங்கள், சில காரியங்கள் உங்களுக்கு பின்னாடி நடந்த எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும். எப்போ? நீங்கள் ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா.
ஏன் ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல மறைக்க மாட்டார், என்ன காரணம்? என்ன காரணம்? அவன் ஜெபிக்கிற மனுஷன். அவன் ஒரு ஜெபிக்கிற மனுஷன், என்னுடைய சிநேகிதன், என்னோட சிநேகிதன், இந்த இடத்துல பேசுகிற ஒரு மனுஷன், கூட நடக்கிற மனுஷன். இவங்கிட்ட நீ எதையும் மறைக்க மாட்டேன், இந்த ஆபிரகாம் கிட்ட எதையும் நான் மறைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த பாக்கியத்தை ஆண்டவர் யார்த்தமா கொடுப்பாரு? ஜெபிக்கிற மனுஷன் ஆண்டவர் கொடுப்பார். தெர் ஆர் மெனி குவெஸ்டன்ஸ் இன் யூ, நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு பதில் கிடைக்கணும்னா நீங்கள் ஜெபிக்கிற மனுஷன் மனுஷியாய் மாறியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி பவுல் வந்து விறகை போட்டு அக்னி அதிகமாக ஆக்கும் பொழுது சர்ப்பம் வெளிதோ, அதே போல் நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க நிறைய ரகசியங்கள் வெளிச்சத்துக்கு வரும், நிறைய மறைவான காரியங்கள் வெளிச்சத்துக்கு வரும். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையில் அநேக காரிய தேவன் எப்படியோ வெளிப்படுத்திடுவார், எப்படியோ காரியத்தை வெளிச்சு கொண்டு வந்துடுவார், நம்மளுக்கு தெரிய வந்துடும். ஏன் ஜெபிக்கிற வசி, ஜெபிக்கிற மனுஷர்களுக்கு தேவன் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம் இதுவே. என்ன மாதிரி ரகசியமாக இருந்தாலும் அது நிச்சயமாய் வெளிச்சத்துக்கு வரும். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியாத காரியமாக இருக்கலாம், நீங்கள் யோசிச்சிருக்கூட மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு தெரியணும்னு சொல்லி நீங்கள் ஏமாந்து போகக்கூடாதுன்னு சொல்லி தேவன் சகலத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நினச்சிருந்தீங்க, இதெல்லாம் நேச்சர் தான், இதெல்லாம் இயற்கை தான் சொல்லி, ஆனால் அதோட பதில் என்ன, என்ன காரணம், என்ன வேறுனு சொல்லி தேவன் எல்லாத்தையும் தெளிவாய் வெளிப்படுத்துவார். Only when you begin to pray, hallelujah, நீங்கள் செபிக்க செபிக்க அவரோட அக்னி, அது வெளிச்சமான அக்னி, அந்த அக்னியில் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அந்த தீவிலாத ஒரு நாள் ஒருவேளை பவுல் வந்து அந்த இதை போடாமல் இருந்திருந்தா, அந்த நெருப்பை போடாமல் இருந்தால் அந்த பாம்பு கொஞ்சம் தெரிஞ்சிருக்காங்க. ஏன்னா இருட்டு, அப்படி இருட்டு, அந்த நெருப்பை போட்டு வச்சு தான் கொத்துருந்து என்னன்னு தெரிய வந்துச்சு. ஹல்லேலூயா. அந்த மாதிரி அக்னி வரும்பொழுது அது வெளிச்சம், வெளிச்சத்தை தரும், உங்களுக்கு சகலமுத்தையும் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ போன வருஷம் நிறைய கேள்வி வந்துருப்பீங்க, முந்தின வருஷம் நிறைய கேள்வி உங்களுக்கு வந்திருக்கலாம். இது எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த வருஷம் ஜெபிக்க ஆரம்பித்தாலே போதும், எல்லாமே இந்த வருஷத்துலேயும் உங்களுக்கு கிடைக்கும் பதில். வில் பிகின் டு ரிசீவ் ஆல் யோர் ஆன்சர்ஸ். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க தான் அதிகமான போராட்டங்களும் தாக்குதலும் வரும், இன்னும் அதிகமாக அட்டாக்ஸ் வரும். அட் இஸ் வை நீங்கள் சொல்கிறீங்க, பாஸ்டர் நான் எப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கிறேனோ பிரச்சனை மேலே பிரச்சனையே, வாழ்க்கையில் என் குடும்பத்தில் எனக்கு நிம்மதியே இல்லை, என் வீட்டில் நான் தூங்கவே முடியல, என் வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியல, என்னமோ உலாவி கொண்டு இருக்குது, அங்கே என்னமோ போய் நடந்து போயிட்டு இருக்கீங்க, நடந்து போயிட்டு கிச்சன் என்னமோ உட்காந்துருக்குது, நான் பார்க்குறேன், கிச்சனில் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுருக்கு என்னமோ நான் பார்க்குறேன்னு வீங்க. ஏன், எதனால? நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, உடனே நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. ஐயோ நான் ஜெபிக்கலை, ஜெபிக்க ஜெபிக்க என்னால் தாங்க முடியல, உடம்பு ரொம்ப வலிக்குது, ரொம்ப டயர்டாகுதுன்ட்டு நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தாக்குதல் வருதுன்னா அப்படின்னா உங்கள் ஜெபத்தில் வல்லமை இருக்குது, உங்கள் ஜெபத்தில் வல்லமை இருக்குது. வெரி ஈஸி. நீங்கள் இதுக்கு போயிட்டு பைபிளெலாம் போடணும் அவசியம் கிடையாது, ரொம்ப சிம்பிள், நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தான் தாக்குதல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இட் பிகின் இன்க்ரீஸ். அப்போ தான் உடம்பு டயர்டாகும், அப்போ தான் எதிர்ப்பு வரும், குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். நீங்கள் இப்போ தான் ஓகே இதுமாதிரி நான் செட் பண்ணேன், மைண்ட் நான் ஆண்டுக்கு நடக்க போகிறேன், இனி எதையுமே செட், அப்போ தான் தேவையில்லாத பிரச்சனைகளாக எழும்ப ஆரம்பிக்கும், முடிஞ்சு போனதெல்லாம் எழும்ப ஆரம்பிக்கும். ஏன்? சாத்தான் பண்ணுகிற காரியம். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கக்கூடாது, உங்கள் ஜெபத்தில் வல்லமை இருக்குது. தேர் இஸ் பவர் இன் யுவர் ப்ரேயர்ஸ். உங்கள் ஜெபத்தில் வல்லமை அதிகாரம் இருக்குது, அது சாத்தானால் எடுத்துக்கொள்ள முடியல. உடனே உங்களுடைய பாதையில் குறுக்க வந்து நின்று வேற ஏதாவது ஒன்று பண்ணி, ஒரு பிரச்சனை ஒன்று பண்ணி உங்கள் கவனத்தை திருப்பிடுவோம். கவனத்தை திருப்பிட்டா நீங்கள் ஜெபத்தை விட்டுட்டு ஆண்டவரை தேடுறதை விட்டுட்டு பிரச்சனையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அட்டாக் வருதா இஸ் எ குட் சைன், உங்கள் ஜெபத்தில் பவர் இருக்குன்னு சொல்லுங்க, கையை காட்டுங்க, பவர் இருக்கு, தட் இஸ் பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க, விசுவாசிங்க, உங்கள் செபத்தில் வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாருங்க, இந்த இதெல்லாம் வந்து ஒரு அடையாளமாக நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது ஒரு தடையாக தெரியாது. த மோ யூ ஆர் ஒப்ரெஸ்ட், த மோ யூ மஸ்ட் கோ ஃபர்தர். எவ்வளோக்கு எவ்வளோக்கு நீங்கள் நெருக்கப்படுகிறீங்களோ, தள்ளப்படுங்க, எவ்வளோ எவ்வளோக்கு தடைப்படுறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோக்கு நீங்கள் இன்னும் அதிகமாக ஜெபத்தில் முன்னுக்கு போகணும். ஹல்லேலூயா. You have just listened to Reverend Jonathan Ezra's sermon message. If this message was a blessing to you, please share it so that others will be blessed as well. For more video sermons, kindly like us on our Facebook page, Tabera Ministries, or find us on YouTube as well. May God bless you.